நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் புதிய பள்ளிவாசல் கட்டட திறப்பு விழாவுக்கு பிற மதத்தைச் சேர்ந்த மக்கள் சீர்வரிசை கொண்டு சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மனக்காவலம் பிள்ளை நகரில் அம்சா முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசல் புதிய கட்டட திறப்பு விழா நடைபெற்றது. இதற்கு சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த இந்து மற்றும் கிறிஸ்தவ மக்கள் நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் சீர்வரிசை கொண்டு சென்றனர். தேவிஸ்ரீ உச்சினி மாகாளி அம்மன் கோவிலிலிருந்து தாம்பூல தட்டுகளில் இனிப்பு வகைகள், பழங்கள், அரிசி, பருப்பு மற்றும் மளிகை சாமான்களுடன் பெண்கள் ஊர்வலமாக சீர்வரிசை எடுத்துச் சென்றது கான்பூரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. சீர்வரிசையுடன் வந்தவர்களை பள்ளிவாச நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்தனர். தொடர்ந்து சீர்வரிசை கொண்டு வந்த அனைவருக்கும் பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பில் விருந்து உபசரிக்கப்பட்டது.